பெண்களின் சம்பாத்தியம் என்பது குடும்பத்திற்காக செலவிடப்படுவதாகவும் ஆண்களுடைய சம்பளம் பீடி சிகரெட் சாராயத்திற்காக செலவிடப்படுவதாக வானதி சீனிவாசன் பேரவையில் கூறியதால் சலசலப்பு ஏற்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்களுக்கும் சபைக்கும் வணக்கம். மகளிர் சுயதவி குழுக்கள் வறுமையை போக்குவதில் முக்கியமான பங்கு வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பெண்களுடைய வருமானம் என்பது முழுக்க முழுக்க குடும்பத்திற்காக செலவு செய்யப்படுகிறது. குடும்பத்தினுடைய உடல்நிலை அல்லது பாதுகாப்பு, அவர்களுடைய பராமரிப்பு, குழந்தைகளுடைய கல்வி என்று முழுக்க முழுக்க பெண்கள் கையில் கொடுக்கின்ற பணம் என்பது முழுமையாக குடும்பத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது. ஆண்கள் கையில வர வருமானம் கூட பீடி சிகரெட் டாஸ்மாக்னு போயிடும், ஆனா பெண்கள் கையில கொடுக்கற பணம் முழுக்க முழுக்க குடும்பத்துக்காக பயன்படுகிறது. ஆன்லைன்ல இங்க பெண்கள் கேள்வி நேரத்துல பெண்கள் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்யற பொருட்களை ஆன்லைன்ல விற்க முடியுமா, விற்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க, அதை மட்டும் கேளுங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, ஆன்லைன் வாயிலாக வாங்கக்கூடிய மார்க்கெட் என்பது இன்று நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. மகளிர் சுயதவி குழுக்கள் தமிழகத்திலே நல்ல சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதில் ஜெம் போர்ட்டலை பற்றி இங்கு மரியாதைக்குரிய அமைச்சர் குறிப்பிட்டார். 2016 வருடம் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சகத்தின் கீழாக அமைச்சகங்கள், துறைகள், அரசு சார்பு நிறுவனங்கள் எல்லாமே மின்னணு வாயிலாகத்தான் பொருட்களை வாங்க வேண்டும் என பிரதமர் மோடி அவர்களுடைய ஏற்பாட்டின் காரணமாக கிட்டத்தட்ட கடந்த வருடம் மட்டும் 100,000 கோடி ஆர்டர் வேல்யூ மட்டும் ஜெம் போர்ட்டல்ல கிடைச்சிருக்கு. இதுல தமிழ் முன்னாடி நிறுவனங்களோடு ஒப்பந்தம் செய்து கொண்டிருந்தால், ஏற்கனவே மத்திய அமைச்சகம் பிளிப்கார்ட் நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து 2019 ஜெம் போர்ட்டலில் பெண் தொழில் முனைவோர்கள் பேசக்கூடிய கேள்வியை அசம்பிளில கேட்க, தமிழ்நாட்டில் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி பண்ற பொருளுக்கு விற்கிறதுக்கு என்ன ஆலோசனை, அங்க வாங்க கேள்விக்கு வாங்க. இன்னொரு கேள்வி இருக்கு உங்களுக்கு, தனியாக இதற்கென்று திட்டம் இருப்பதாக சொல்லி இருக்கிறார். எங்களுக்கு என்ன கேள்வி என்றால், எந்த முன்னணி நிறுவனத்தோடு நம்முடைய அரசு ஒப்பந்தம் போட்டிருக்கிறது? வெறும் 69 பொருட்களை மட்டுமே நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இங்கு ஆயிரக்கணக்கான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கான பதிலை நான் எதிர்பார்க்கிறேன் பேரவைத் தலைவர் அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள், 2016 ஒன்றிய அரசு கொண்டு வந்த இந்த ஜெம் திட்டத்தை பற்றி குறிப்பிட்டார். ஆனால் இந்த அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான அரசு பொறுப்பேற்று இன்னும் ஓராண்டுகள் கூட நிறைவடவில்லை. ஆக இடைப்பட்ட இந்த காலத்தில், இப்பொழுது இந்த ஓராண்டு காலத்திற்குள் இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் மூலமாக ஏற்கனவே மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தால் ஏற்படுத்தப்பட்ட www.madibazaar.com என்ற இணையதளத்தை புதுப்பித்து தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு அதை வடிமடித்திடும் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதே போல மகளிர் குழுக்களின் உற்பத்தி பொருட்களை நான் ஏற்கனவே குறிப்பிட்டதைப் போல அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களில் விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்டும் ஒன்றிய அரசினுடைய ஜெம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யும் பணிகளும் நடைபெற்று வருகிறது. மேலும் விருப்பமுள்ள உதவி குழுக்கள் தங்களது உற்பத்தி பொருட்களை முன்னணி தனியார் மின்னணு வர்த்தக இணையதளத்தின் வாயிலாக விற்பனை செய்தல் ஏதுவாக இந்நிறுவனங்களுடன் இணைந்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் செய்து வருகிறது. இதுவரை 116 சுய உதவி குழு தயாரிப்பு பொருட்கள் அமேசான், பிளிப்கார்ட்,
ஜெம் வாயிலாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பதையும், தொடர்ந்து இந்த மின்னணு வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கான பல்வேறு முயற்சிகள் இந்த குறுகிய காலத்தில் எடுக்கப்பட்டு வருகிறது என்பதையும் நான் மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன். பேரவைத் தலைவர் அவர்களே, மின்னணு வாயிலாக நாம் பொருட்களை வாங்குகின்ற பொழுது சாதாரண பெண்மணிகளுக்கு கூட தாங்கள் அமைச்சகத்திற்கு அல்லது முக்கியமான துறைகளுக்கு தாங்கள் எந்தவித இடைத்தரகரமின்றி நேரடியாக பொருட்களை விற்க முடியும் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையை இந்த ஆன்லைன் வர்த்தகம் என்பது ஏற்படுத்தும். நான் இங்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். இங்கு இருக்கக்கூடிய அமைச்சகங்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அலுவலகம் கூட, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தங்கள் அலுவலகத்தில் கூட பயன்படுத்தக்கூடிய பொது பயன்பாட்டு பொருட்களை தாங்கள் சுயதவி குழுக்களுக்கு இந்த மாதிரி ஆன்லைன் வாயிலாக வாங்கினால் மற்றவர்களுக்கெல்லாம் அது ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். அமைச்சகங்களும் குறிப்பிட்ட சதவீதத்தை இம்மாதிரி வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கை முடிவினையும் அரசு எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.